உடல் உறவு வைத்துக் கொள்ளும் ஆணுரை கிழிவதால் கர்ப்பமாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது, உண்மையா? உடலுறவின் போது அந்த காண்டம் கிழிஞ்சா காண்டம் யூஸ் பண்ணாத மாதிரி தான் அர்த்தம். காண்டம் யூஸ் பண்ணுறாங்க குழந்தை வேணாம் அப்படின்னு, உடலுறவில் ஈடுபட்டிருக்கும்போது காண்டம் டயர் ஆயிடுது. அப்படி இருந்ததுன்னா கருத்தரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, எமர்ஜென்சி பில்லுன்னெல்லாம் இருக்குது, எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இருக்குது, ஆஃப்டர் பில் அப்படின்லாம் இருக்குது, அந்த மாத்திரைகளை போட்டுக்கலாம். ஸோ இது ரேராக நடக்கக்கூடியது தான், இது ஒன்றும் தவறில்லை, நடக்கக்கூடியது தான். ஸோ என்ன பண்ணணும், அப்போ காண்டம் யூஸ் பண்ணும்போது ஒன்று எக்ஸ்பைரி டேட்டு பாருங்கள், நல்ல தரமான காண்டம் வாங்குங்க, நிறைய டைப் இருக்குது, சைஸ் கரெக்டான சைஸ், ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ்லாம் சைஸஸ் இருக்குது காண்டம், நமக்கு எது சூட் ஆகுமோ அந்த சைஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டபுள் காண்டம் யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய பேர் டபுள் காண்டம் யூஸ் பண்ணால் ரொம்ப சேஃப்டின்னு, அதெல்லாம் உண்மை இல்லை, அது கெடுதல் தான், அந்த காண்டமோட பர்பஸ் சர்வ் ஆகாது. அதனால் காண்டம் கிளியும் போது விந்து அதிலேருந்து போய் ஒரு பெண் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு இருக்குது என்பது தான் உண்மை. அதை அப்படி ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா அவங்க ஆஃப்டர் பில் எடுத்துக்கலாம், அல்லது எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன் ஒரு காப்பர் டீ உடனே போட்டுக்கலாம், எமர்ஜென்சியாக அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி அதை கருத்தரிப்பதை தவிர்க்க முடியும்.